ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளேயே இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ண மறக்காதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக பார்த்துட்டோம், அப்படி தானே? நம்ம என்ன பார்த்தோம், கிச்சன் திங்ஸ் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம், ஒரு லெசன் பார்த்தோம். ராமுங்கிற ஒரு பையன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பான், அந்த லெசன் பார்த்தோம். அப்புறம் பிளெண்டருங்க போயம் பார்த்தோம். அப்புறம் மட்பாட், அப்புறம் அந்த பிராஸ் பாட், ரெண்டும் ஆற்றுக்கு விளாட போங்க, அது பார்த்தோம். அப்புறம் சில கிராமர் எக்ஸசைஸ், குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக படித்து எழுதி பார்த்துருப்பீங்க, நல்லா படித்து எழுதி பாருங்கள். அண்ணனே பாடத்தை அன்னைக்கு படித்து எழுதி பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னால் என்னது, குட்டி பூச்சிகள், அப்படி தானே? ஸோ அந்த லெசனில் நம்ம பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பூச்சியோட நேம் அது எப்படி இருக்கோம்ன்ற அதெல்லாம் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சில இன்செக்ட்ஸ் நேம்ஸ் பார்க்கலாம். என்னங்க இன்செக்ட் பிக்சர் கொடுத்து நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SNAIL, ஸ்னெயில். ஸ்னெயில்னால் நத்தை, பார்த்துருப்பீங்க இல்லையா? அது மழை நேரங்களில் நம்ம ரோட்டெல்லாம் இருக்கும் ஸ்னெயில். நெக்ஸ்ட் LADY, லேடி. BUG, பக், லேடி பக். இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. தென் BUM, BLE, பம்பிள். BEE, பி, பம்பிள் பி. அடுத்து என்ன போட்டிருக்காங்க, BUTTER, பட்டர். FLY, பட்டர்ஃப்ளை. நம்ம பார்த்துருப்போம், நிறைய கலர் கலராக பார்த்துருப்போம், அப்படி தானே? பூக்களில் செடிகள்லாம் இருக்கும். அடுத்து MOS, QUITO, மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோனது கொசு. டெய்லி ஈவினிங் நம்ம வந்து கடிச்சிட்டு கடிச்சு போவோமே, கண்டிப்பாக எல்லோரும் மஸ்கிட்டோ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GRASS, கிராஸ். HOPPER, ஹோப்பர். கிராஸ் ஹோப்பர், வெட்டுக்கிளி. க்ரீன் கலரில் இருக்கும், செடிகளில் இருக்கும், பார்த்துருக்கலாம் நம்ம, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், DRAGON, ட்ராகன். FLY, ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளைனால் தும்பி சொல்லுவாங்கள்ல, அதான் ட்ராகன் ஃப்ளை தட்டம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு HOUSE, ஹவுஸ். FLY, ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை. இ, வீட்டில் இ வரும்ல, அதுதான் ஹவுஸ் ஃப்ளை. ஓகே, அடுத்து SPIDER, ஸ்பைடர். சிலந்தி, பார்த்துருப்பீங்கல்ல வீட்டிலலாம், அந்த தூசிலலாம் வந்து கூடு கட்டி இருக்கும், ஒட்டடையிலலாம் இருக்கும், அது ஸ்பைடர். நெக்ஸ்ட் கம்பளிப்பூச்சி, CATER, கேட்டர். PILLAR, பில்லர், கேட்டர் பில்லர். அடுத்து FIRE, ஃபயர். FLY, ஃப்ளை, ஃபயர் ஃப்ளை. அடுத்து வண்டு, BEETLE, பீட்டில், வண்டு. அடுத்து RAIN, ரெயின். BUG, பக், ரெயின் பக். இன்னொரு தடவை பார்க்கலாம் நேம்ஸ் எல்லாம், பம்பிள் பி, ஸ்னெயில், லேடி பக், பட்டர்ஃப்ளை, மஸ்கிட்டோ, கிராஸ் ஹோப்பர், ஹவுஸ் ஃப்ளை, டிராகன் ஃப்ளை, ஸ்பைடர், ஃபயர் ஃப்ளை, கேட்டர்பில்லர், பீட்டில், ரெயின் பக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் ரீட் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாம் அப்படின்னு ஒரு குட்டி பையன், அவனோட தாத்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கல ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை, அதான் கொடுத்துருக்காங்க அவங்க. நம்ம அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பட்டர்ஃப்ளை பற்றி போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சின்ன புழு மாதிரி தான் இருக்கும். கேட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு புழுவாக தான் என்ன செய்யும், கூட்டு புழுவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து முட்டை போடும், அந்த முட்டையிலேருந்து என்ன செய்யும், ஒரு குட்டி புழு வரும், அந்த புழு என்ன செய்யும், தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டும், கூடு மாதிரி கட்டி, தென் அதை என்ன செய்யும், அப்புறம் அந்த கூட்டிலேருந்து உடஞ்சி தான் அந்த புழு தான் என்னவாகும், பட்டர்ஃப்ளையாக மாறும். நீங்கள் ஃபிஃப்த்து ஸ்டாண்ட் பார்க்க போகும்போது இந்த பட்டர்ஃப்ளை லைஃப் பற்றி நீங்கள் அழகாக படம் வரைஞ்சி பாடலாம் பறிப்பீங்க, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகுச்சு, உருவாகுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், த பாய் அண்ட் த பட்டர்ஃப்ளை. நம்ம இன்செக்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்செக்ட் வச்சு தான் இங்கே ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SAM, சாம். IS, இஸ், ஏ. GOOD, குட். BOY, பாய். சாம் இஸ் ஏ குட் பாய், சாம் வந்து ஒரு நல்ல பையன். HIGHE, LIKES, likes.
TO2 HELP ஹெல்ப் ஹீ லைக்ஸ் டு ஹெல்ப் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா ரொம்ப பிடிக்குமா. ONE 1 DAY டே ஒன் டே SAM சாம் SEES BUTTER FLY பட்டர்ஃப்ளை INN COVER கவர் ஒன் டே சாம் சீஸ் எ பட்டர்ஃப்ளை இன் எ கவர். ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை என்ன இருந்துச்சா, ஒரு கவருக்குள்ளே மாட்டிருந்துச்சு, அதாவது ஒரு கூட்டுக்குள்ளே பட்டர்ஃப்ளை மாட்டியிருந்தால் தான் பார்த்தானா. SAM சாம் SAID செட் சாம் செட் IWILL வில் CUT கட் THE COVER கவர் TO2 HELP ஹெல்ப் BUTTER FLY பட்டர்ஃப்ளை ஐ வில் கட் த கவர் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கவரை நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். SAMS சாம்ஸ் GRANDPA கிராண்ட்பா SAID செட் சாம்ஸ் கிராண்ட்பா செட் NO LET லெட் BUTTER FLY பட்டர்ஃப்ளை COME கம் OUT அவுட் ON ஆன் ITS இட்ஸ் OWN ஓன் நோ லெட் த பட்டர்ஃப்ளை கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். உங்க அதான் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ கட் பண்ணாத, அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணணும், அந்த கூட்டிலேருந்து தானாக தான் வெளியே வரணும். அதை சுற்றி அந்த புழு வந்து என்ன செய்யும், குட்டி குட்டியாக கூடு கட்டி வச்சு அதுலேருந்து அந்த அது பேர் லார்வா சொல்லுவாங்க, அந்த புழு அந்த வாயிலேருந்து வரக்கூடிய அந்த இலைகளை சாப்பிட்டு அந்த இலை மேலே கட்டியிருக்கும் ஓகேவா. ஸோ வாயிலேருந்து ஒரு நூல் மாதிரி வரும், அதை அப்படியே வச்சு கூடு மாதிரி கட்டியிருக்கும். ஸோ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வெளியே வந்தால் தான் பட்டர்ஃப்ளை ஆகும். அந்த கூட்டை உடச்சிட்டு என்ன செய்யணும், அதுவே பட்டர்ஃப்ளையாக உருமாறினோடனே சேஞ்ச் ஆன உடனே என்ன ஆயிரும், அதுவே அந்த கூட்டை உடச்சிட்டு வெளியே வரும். பட் நம்ம போய் அந்த கூட்டை உடச்சோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பட்டர்ஃப்ளை வராது ஓகேவா, அதால் அது வந்து சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அதான் தாத்தா சொல்கிறாரு, இல்லை நீ வந்து உடைக்காத அதுவாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறார். BUT பட் SAM சாம் CUTS கட்ஸ் THE COVER கவர் TO2 HELP ஹெல்ப் THE FLY ஃப்ளை பட் சாம் கட்ஸ் த கவர் டு ஹெல்ப் த ஃப்ளை. ஆனால் என்ன பண்ணுறான் சாம், அவங்க தாத்தா சொன்னதை கேட்காம அந்த கவர் அதாவது அந்த கூட வந்து என்ன பண்ண கட் பண்ணிடுறான், அந்த பட்டர்ஃப்ளை பறந்து போட்டுன்னு. அவன் வந்து ஒன்றும் சடையெல்லாம் பண்ணலை, அவன் வந்து பொதுவாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியாவில் அவன் கட் பண்ணிட்டான். டிகைச்சி த FLY ஃப்ளை COMES கம்ஸ் OUT அவுட் த ஃப்ளை கம்ஸ் அவுட் அந்த ஃப்ளையும் அந்த கூட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. BUT பட் IT இட் ISS NOT நாட் ABLE ஏபிள் TO2 FLY ஃப்ளை AWAY அவே பட் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃப்ளை அவே. ஏபிள்னால் முடிகிறது, நாட் ஏபிள்னால் முடியலை. ஸோ அந்த ஃப்ளை வெளியே வந்துருச்சு, ஆனால் என்ன பண்ண முடியலையா, ஃப்ளை பறக்கிறது அதெல்லாம் பறக்கவே முடியலையாம். THE NEXT நெக்ஸ்ட் DAY டே SAM சாம் SEES IT இட் ON ஆன் THE SAME சாம் சேம் ROCK ராக் த நெக்ஸ்ட் டே சாம் சீஸ் இட் ஆன் த சேம் ராக். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஃப்ளை வந்து அந்த கூட்டை ஓட்டு உடச்சி வெளியே வந்துச்சு இல்லையா, வந்து பக்கத்தில் இந்த ஒரு பாறையில் படுத்துக்கிடந்துச்சு, ஒரு கல் பெரிய கல்லில் படுத்துருந்துச்சு. த நெக்ஸ்ட் டே பார்த்தாலும் அதே இடத்துல தான் அந்த இது இருந்துச்சான். SAM சாம் ASKED ஆஸ்க் சாம் ஆஸ்க் WHYY ISIS THE BUTTER FLY பட்டர்ஃப்ளை ON ஆன் THE ROCK ராக் Why is the butterfly on the rock? அவன் சாம் கேட்குறான், ஏன் அந்த பட்டர்ஃப்ளை இந்த கல் மேலேயே இருக்குது, பெரிய கல் மேலேயே உட்காந்துருக்குது, ஏன் இங்கேயே இருக்குதுன்னு கேட்குறான். GRANDPA கிராண்ட்பா SAID செட் கிராண்ட்பா செட் கிராண்ட்பானே தாத்தா சொல்கிறாரு. ONLY ONLY IFF IT
CUTS கட்ஸ், THE த COVER கவர், ON ஆன், ITS இட்ஸ் OWN ஓன், IT இட் WILL வில் FLY ஃப்ளை. Only if it cuts the cover on its own, it will fly. அந்த கவரை அதுவே கட் பண்ணாதான், இஃப் இட் கட்ஸ் அதுவே கட் பண்ணிட்டால் மட்டும்தான் இட் வில் ஃப்ளை, அதால் வர முடியும். அந்த கூட்டை உடச்சிட்டு அதே வெளியே வந்தால் மட்டும்தான் அதால் பறக்க முடியும். நீ கட் பண்ணாலும் அதால் பறக்க முடியாது. அது ஒரு டைம் இருக்கும்ல, எத்தனை நாள் இருக்கும்னு டைம் இருக்கும். அந்த டைம் கடிச்சு வெளியே வந்தால் அதால் பறக்க முடியும். அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா வரவே வராது, அப்படி தானே? ஸோ செடி தான் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் ஒரே நாளில் தண்ணி ஊற்றினா வளர்ந்துருமா? நமக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டைம் கடுத்தால் செடி வளரும். நம்ம ஒவ்வொரு நாளும் போய் அது வளர்ந்துட்டா வளர்ந்துட்டான்னு பார்த்துட்டு அந்த மண்ணை நோண்டி நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த செடியும் வளராமல் போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் பீரியட் இருக்கும். அந்த டைமிங் பீரியடுக்கு வெயிட் பண்ணணும். உங்கள் அவசரத்துக்கெலாம் எதுவுமே செய்ய முடியாது, ஓகேவா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த கூட்டிலேருந்து தானாக உடச்சி வெளியே வந்தால் மட்டும்தான் செய்ய முடியுமா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்க முடியுமா? நம்ம போய் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதால் பறக்கலாம் முடியாது, அந்த பட்டர்ஃப்ளை என்ன ஆயிரும், இறந்து போயிடும், ஓகேவா? ஸோ SAM சாம், SAID செட், சாம் செட், SORRY சாரி, GRANDPA கிராண்ட்பா, IWILL வில், NEVER நெவர், DO THIS திஸ் AGAIN அகெயின், சாரி கிராண்ட்பா, ஐ வில் நெவர் டூ திஸ் அகெயின் அவன் சொல்கிறான். சாரி தாத்தா, இனிமேல் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், மட்டும் உதர இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது ஒரு உங்களுக்கான ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் தான். இதில் ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம், ஓகே? சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு, கரெக்ட் வேர்டை சர்க்கிள் பண்ணுமா? சாம் என்ன பண்ணான், கட் பண்ணானா ஈட் பண்ணானா? கட் தான் பண்ண, அப்படி தானே? ஸோ கட்ஸ். நெக்ஸ்ட், இது பட்டர்ஃப்ளை ஆர் ஸ்னைல், இது பட்டர்ஃப்ளை. அண்ட் சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ், சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ், சூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம் லைக்ஸ் டு டேஷ், சாம் எதுக்கு லைக், என்ன விரும்புவான் அவன், எப்பவுமே ஹெல்ப் பண்ண விரும்புவான், அப்படி தானே? ஸோ இங்கே என்ன வரும், ஹெல்ப் இப்படி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சாம் சா இட் ஆன் த டேஷ், சாம் எதில் பார்த்தா, இட்டுனா இங்கே என்ன சொல்கிறான்னா பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை அவன் எது மேலே பார்த்தா, அந்த கல் மேலே, அப்படி தானே? ஸோ ராக், ROCK ராக். அடுத்து கிராண்ட்பா செட் நாட் டு டேஷ், கிராண்ட்பா என்ன சொன்னார், சாம்கிட்ட அதை கட் பண்ணாதான்னு சொன்னார், அப்படி தானே? ஸோ கட், CUT கட். ஸோ இதுதான் இந்த மூணுக்கு ஒன்றான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து லெட்டஸ்ட் மேக், உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யணும்னு போட்டிருக்காங்க, அப்படி தானே? ஒரு ரெட் கலர் கலர் பேப்பர் வச்சு லேடி பக் ஒன்று எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டில் நிறைய டைம் உங்களுக்கு இருக்கும், அப்படி தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்கள். ஒன்று ரெட் கலர் பேப்பர் இப்போயே வேணும்னு போய் வாங்கிட்டக்கூடாது, ஓகேவா? வீட்டில் சாதாரண பழைய பேப்பர் இருக்கும்ல, நோட்டு புக் பேப்பர், அதையே எடுத்து க்ரையான்ஸ் வச்சு ரெட் கலர் நல்லா கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படி செய்யணும்னு இதிலே போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன செய்ய, வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு லேடி பக் எப்படி செய்யணும்னு போட்டிருக்காங்க, அதில் மெத்தட்ருக்கு செஞ்சு பாருங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்குள்ள நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயம் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? இது என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சி வின்சி ஸ்பைடர். இது நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்த ஒரு ரைம் தான், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கு படித்து எழுதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது மீனிங் கூட நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? இன்சி வின்சி ஸ்பைடர், INCY இன்சி, WINCY வின்சி, SPIDER ஸ்பைடர், இன்சி வின்சி ஸ்பைடர். ஸ்பைடர்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு சிலந்தி பூச்சி, அவரோட நேம் வந்து இன்சி வின்சியா. CLIMBED கிளைம்ப்ட் யூபி அப், அப் சி கிளைம்ப்ட் அப், THE த WATER வாட்டர், SPOUT ஸ்பவுட், கிளைம்ப்ட் அப் த வாட்டர் ஸ்பவுட். இந்த இன்சி வின்சி என்ன பண்ணுதான், இந்த வாட்டர் ஸ்பவுட், இந்த தண்ணியெல்லாம் விழுதுக்காக குழாய் வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி விழுதுக்காக ஒரு குழாய் ஒன்று இருக்கும், மேலே மாடியிலேருந்து ஒரு பெரிய குழாய் வரும், தண்ணியெல்லாம் அந்த மழை பெய்யும் போது மாடியில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த குழாய் வழியாக தான் கீழே ரோட்டில் வந்து வடிகாலில் விழும். ஸோ வந்து அந்த ஸ்பவுட், வாட்டர் ஸ்பவுட். ஸோ என்ன பண்ணுதான், இந்த ஸ்பைடர் வந்து மழை தண்ணி இல்லாத நேரத்தில், இப்போ அந்த ஸ்பவுட்டுக்கு ட்ரை ஆக நேரத்தில் அது மேலே அப்படி ஏறி போகுதான், கிளைம்ப்ட் அப்புன்னா ஏறுறது. அடுத்து DOWN டவுன், CAMEK THE RAIN ரெயின், டவுன் கேம் த ரெயின், மேலேருந்து மழை பெய்ய ஆரம்பிக்குதான். மழை பெய்யும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக
அந்த குழாய் வழியாக தண்ணி வந்துடும் அப்படி தானே. ஸோ தண்ணி வந்துருச்சு. ஏஎன்டி அண்ட் WASHED வாஷ்ட் POOR புவர் INCY இன்சி OUT அவுட் அண்ட் வாஷ்டு புவர் இன்சி அவுட். தண்ணி வந்து என்ன ஆகுது, இந்த இன்சி வந்து மேலே ஏறிட்டு இருந்தது இல்லையா, ஸோ தண்ணி வந்தோடனே வாஷ்ட் அவுட் தண்ணியோடு அடித்து தள்ளி வெளியே கொண்டு வந்துருச்சு. OUT அவுட் CAMEKTHE SUNSHINE அவுட் கேம் த சன்ஷைன். ஸோ மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடித்தா என்னாகும், தண்ணியெல்லாம் காஞ்சிரும் அப்படி தானே. ஸோ அவுட் கேம் த சன்ஷைன், வெளியே வந்து சூரிய வெளிச்சம் வந்த உடனே ANDI அண்ட் DRIED ட்ரைட் UP அப் ALLR THE RAIN ரெயின் அண்ட் ட்ரைட் ஆப் ஆல் த ரெயின், எல்லா மழை நீரும் காஞ்சிருச்சான், ட்ரைடுனா காஞ்சி போகிறது. ANDI அண்ட் INCY இன்சி WINCY வின்சி SPIDER ஸ்பைடர் அண்ட் இன்சி வின்சி ஸ்பைடர் மழை காஞ்சி என்ன பண்ணுது ஸ்பைடர் மறுபடியும் CLIMBED climbed UP up THE SPOUT spout AGAIN again climbed up the spout again. தழநீர்லாம் காஞ்சோனே மறுபடியும் இது மேலே ஏறி போகுதான். ஓகே, ஸோ இது ஈஸியான ஒரு போயம் தானே, ஏற்கனவே சின்ன கிளாஸ் படிச்சது தானே. நான் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இன்சி வின்சி ஸ்பைடர் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்ட் அப் த வாட்டர் ஸ்பவுட் டவுன் கேம் த ரைன் அண்ட் வாஷ்ட் பூவர் இன்சி அவுட் அவுட் கேம் த சன்ஷைன் அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின் அண்ட் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்ட் அப் த ஸ்பவுட் அகைன். ஓகே, இது நம்ம சின்ன கிளாஸே படித்த ரைம், நம்மளே ஒரு பாட்டு மட்டும் ஈஸியாக பாடிடலாம் அப்படி தானே. இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம் அப் த வாட்டர் ஸ்பவுட் டவுன் கேம் த ரெயின் அண்ட் வாஷ்ட் பூவர் இன்சி அவுட் அவுட் கேம் த சன்ஷைன் அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின் அண்ட் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம் அப் த ஸ்பவுட் அகைன். ஸோ ஒரு ரைமாக நீங்கள் பாடிட்டே படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த போய் மனுஷன் இன்றைக்கி படித்து நீங்கள் பார்க்காம எழுதி பார்த்துடணும். ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு எழுதி பாருங்கள், ரீட் பண்ணுங்கள், தென் படித்து பார்க்காம எழுதிடுங்க. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான், ஆப்போசிட் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர், அதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஆப்போசிட் யூபி அப் DOWN டவுன் அப் டவுன், அப்னா மேலே டவுன்னா கீழே COME கம் GO கோ கம் கோ கம்னா வா கோனா போ INN OUT அவுட் இன் அவுட் இன்னா உள்ள அவுட்னா வெளியே DRY ட்ரை WET வெட் ட்ரை வெட் ட்ரைனா என்னது காஞ்சிருக்குது வெட்டுனா ஈரமாக இருக்கிறது POO புவர் RICH ரிச் புவர்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ரிச்னா நிறைய இருக்கிறது. ஓகேவா, ஸோ இன்னொரு ரீட் பண்ணுற பாருங்கள் அப் டவுன் கம் கோ இன் அவுட் ட்ரை வெட் புவர் ரிச். அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் WHO ஹூ WASHED வாஷ்ட் INCY இன்சி OUT அவுட் ஹூ வாஷ்ட் இன்சி அவுட் THE RAIN ரெயின் WASHED வாஷ்ட் INCY இன்சி OUT அவுட் த ரெயின் வாஷ்ட் இன்சி அவுட். அதாவது ஹூ வாஷ்ட் இன்சி அவுட், யார் வந்து அந்த வாட்டர் ஸ்பாட்லேருந்து இன்சியை வாஷ்டு தள்ளி விட்டது, அவர் வெளியே தள்ளி விட்டது யார், த ரெயின், மழை பெஞ்சோடனே தண்ணி வந்து அதனால் வெளியே தள்ளி விட்டுருச்சு. ஸோ த ரெயின் வாஷ்ட் இன்சி அவுட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் ட்ரைட் அப் ஆல் த ரெயின் WHICH விச் DRIED ட்ரைட் UP அப் ALLR THE RAIN ரெயின் எது வந்து இந்த ரெயினை ஃபுல்லாக ட்ரை ஆக்குச்சு காஞ்சி போச்சு, எது வந்ததுனால இந்த தண்ணி காஞ்சி போச்சு, சன் வந்ததுனால அப்படி தானே. THE SUN சன் DRIED ட்ரைட் யூபி அப் ALLR THE RAIN ரெயின் சன் வந்ததுனால சூரியன் வந்ததுனால வெளிச்சம் பட்டு தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சு. ஸோ இன்னொரு ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ஹூ வாஷ்ட் இன்சி அவுட்
The rain washed Vinci out. Which dried up all the rain? The sun dried up all the rain. ஸோ இதான் அன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்தா இன்செக்ட் நேம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. லெசன் டூன் போட்டு இன்செக்ட் நேம்லாம் எழுதி வச்சு ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரீடிங் பார்த்தோம், அதில் உள்ள எக்ஸசைஸ் ரெண்டு பார்த்தோம், சூஸ் த ரவுண்ட் பண்ணுறது, சூஸ் த ஃபில்லப் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அதை ரெண்டும் நீங்கள் எழுதி பார்த்துடணும். அப்புறம் இதையும் என்ன செஞ்சிடணும், போயம் படித்து எழுதி பார்க்கணும். இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நோட் எடுத்து செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே ரீட் பண்ணி சொல்லிக்கிட்டே எழுதணும், அப்புறம் பேரண்ட்ஸை ரீட் பண்ணி காட்டணும், அப்புறம் படித்து பார்க்காம எழுதணும். ஓகே, ஸோ இதான் இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ். அப்புறம் என்ன கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி லேடி பக் செய்கிறது கொடுத்தேன். ஸோ நீங்கள் உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.